சூரராய் போற்ற டீம் இன்னும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருந்து என்ஓசி வாங்கல. ஸோ மூவி போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு அக்டோபர் 21 போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மூவி போஸ்ட்போன் ஆகுதுன்னு நம்ம சூர்யா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அக்டோபர் 30 சூரராய் போற்று ரிலீஸ் ஆகாது. டேட்டே அனௌன்ஸ் பண்ணாம இந்த மூவியை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இந்த மூவியை பார்த்து உடனே என்ஓசி கொடுத்தா நவம்பர்ல இந்த மூவி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இதை மாத்தணும் அதை மாத்தணும்லாம் சொன்னா சூரராய் போற்று டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நம்ம சூர்யாக்கு ரீசெண்டா சில படங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணி தியேட்ரிக்கல் ரிலீஸ்ல போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. இப்போ ஓடிடி ரிலீஸ்க்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நம்ம சூர்யா இதை எப்படி சால்வ் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கார்த்தி ரஷ்மிகாவோட சுல்தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுது பத்தின அப்டேட் வரப்போகுது. வர சண்டே இல்லைனா மண்டே சுல்தான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஹாட்ஸ்டார்ல இன்னைக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்காக மூணு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு நேத்து போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச், மூணு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, நாலாவதா இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் மூக்குத்தி அம்மனோட ஓடிடி ரிலீஸ் பத்தின அனௌன்ஸ்மெண்ட், ரெண்டாவது வெங்கட் பிரபு காஜல் அகர்வாலோட லைவ் டெலிகாஸ்ட் ஒரிஜினல் தமிழ் வெப்சீரிஸோட அனௌன்ஸ்மெண்ட், மூணாவது தமன்னாவோட நவம்பர் ஸ்டோரி ஒரிஜினல் தமிழ் வெப்சீரிஸோட அனௌன்ஸ்மெண்ட், நாலாவது கார்த்திக் சுப்பராஜ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரிஜினல் தமிழ் வெப்சீரிஸோட அனௌன்ஸ்மெண்ட். இந்த நாலு அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னைக்கு 3 PM ஹாட் ஸ்டார்ல அனௌன்ஸ் பண்ண போறாங்க. டிடி இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. நேத்து நைட் நயன்தராவோட நெட்ரிகன் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணாங்க. சில பேர் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு மாசா இருக்குன்னு சொன்னாலும், ஓப்பனா சொல்லணும்னா நயன்தராவோட லுக் இந்த போஸ்டர்ல சுத்தமா நல்லா இல்ல. நயன்தரா இந்த மூவில ஒரு பிளைண்டா வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு லுக்ல எல்லாம் வந்தா கண்டிப்பா மூவிய பார்க்க முடியாது. இதுவரைக்கும் நயன்தரா பண்ண படங்கள்ல பெஸ்ட் லுக் எதுன்னு கேட்டா விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ண நானும் ரவுடிதான் லுக்கை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த நெட்ரிகன் மூவியில நயன்தராவோட லுக்கை பார்த்தோன்னா நெக்ஸ்ட் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல நயன்தரா பண்ண போற காத்து வாக்கல ரெண்டு காதல் மூவிக்கும் இதே மாதிரியான ஒரு லுக் இருக்குமாங்கிற ஒரு டவுட்டும் நிறைய பேருக்கு வந்திருக்கு.